என்ன பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க நினைக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளின்ஸ் ஆஃப் சினிமா. சூரரை போட்டு படத்தை பார்த்துட்டு என்னமா படம்டா இது, இந்த காம்பினேஷன் அகெயின் இன்னொரு படத்தை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, நெக்ஸ்ட் காம்பினேஷன் நாங்களே பண்றோம் விடுங்க அப்படின்னு நம்ம சூர்யா சாரோட நெக்ஸ்ட் படம் அதாவது கங்குவா படத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யா சார், சுதா கொங்காரா மேம், துல்கர் சர்மான் அண்ட் நசிரியா, மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ், இந்த காம்பினேஷன் வந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து புறநானூறு. பட் உண்மையா சொல்லணும்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து இப்போ இவ்வளவு சீக்கிரமா தருவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கல. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே கங்குவா படத்தோட அப்டேட்டுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம டைரக்டர் சிவா அவர்கள் தான். நம்ம சூர்யா சாரும் டைரக்டர் சிவா அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு நம்ம கேள்விப்படும் போது கண்டிப்பா இந்த படம் வந்து வில்லேஜ் பேஸ் சென்டிமெண்ட், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படமா தான் இருக்க போதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சிவா அவர்கள் வந்து நம்ம சூர்யா சார வச்சு பிரம்மாண்டமான ஒரு பீரியடிக் பிலிம் எடுத்துட்டு இருக்காரு. அதுவே நம்மளுக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ். நம்ம டைரக்டர் சிவா அவர்கள் வந்து இப்படி ஒரு படத்தை எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காகவே நம்ம சூர்யா சாரோட சைட்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கங்குவா படத்தோட அப்டேட் தான். பட் சடனா இந்த படத்தோட அப்டேட் கொடுத்ததே வந்து நம்மளுக்கு அதை விட பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம துல்கர் சர்மா அவர்களும் நம்ம சூர்யா சாரும் ஒன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றாங்க. நம்ம துல்கர் அவர்களோட பல இன்டர்வியூஸ்ல பாத்துருப்போம், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு, தமிழ் சினிமால உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னன்னு கேட்டாலே அவர் சொல்றது கண்டிப்பா சூர்யா சாரோட நேமா இருக்கும், சூர்யா சாரோட படங்களா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம துல்கர் வந்து சூர்யா சாரோட ஃபேன். சோ அந்த வகையில பாக்கும்போது நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு கேக்கும்போது as a fans ஆ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செம ஹாப்பியா இருக்கும். சரி, இப்போ இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போது, எந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் நம்ம சூர்யா சார், சுதா கொங்காரா மேம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போற படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியை வச்சுதான் இந்த படத்தோட கதையை வந்து நாங்க பண்ண போறோம்னு நம்ம சுதா கொங்காரா மேமே வந்து இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சைட்ல இருந்து as a fan பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான தரமான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கிளிம்ஸ் ஆஃப் சினிமா.